According to box observation, unable to decide between two things, first one seeming right, then the other. அதாவது டாக்டர் பாக் அவர்களின் கண்ணோட்டத்தில் ஸ்கலரான்தஸ் வகையினர் இரண்டு வழிமுறைகளில் எது சரி என்று முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுபவர்கள். ஒரு நேரத்தில் ஒன்று சரியானது என்று தோன்றுவதும், அடுத்த கணமே வேறொன்று சரியானது என்று கருதுவதும் இவர்களின் முடிவெடுக்க முடியாமை காரணமாக அமைகிறது. ஒரு நேரத்தில் ஒன்று சரின்னு நினைப்பாங்க, உடனே அடுத்தது சரின்னு நினைப்பாங்க, அதனால் எது சரி என்று முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவாங்க. இந்த ஊசலாடும் மனநிலை, ஆசுலேட்டிங், ஊசலாடும் மனநிலை அவர்களை அதிகாரம் மற்றவர்களாக மாற்றிவிடும், பவர்லெஸ் ஆகிடுறாங்க. இவங்க இடது வலது மேல் கீழ் நல்லது கெட்டது போன்ற இருதுருவ ஊசலாட்டத்தில் மாட்டிக்கொண்டு திண்டாடுவர். இந்த பைபோலார், எது எது சரியானது என்றது முடிவெடுக்க முடியாம அவஸ்தப்படுவாங்க. நாம் ஏற்கனவே அறிந்து கொண்ட இம்பேஷன்ஸ், வெர்பைன் ஆகிய தாவரங்களின் இயல்புகளையும் அத்தகைய மனிதர்களின் இயல்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்விரண்டு தாவரங்களிடமும் மனிதர்களும் அவர்களின் தன்மைகள், அமைப்புகள் ஆகியவை உற்று நோக்கும் பொழுது வாழ்க்கையில் அவை அல்லது அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை எவ்வாறு அவர்களின் ஆன்மா வழிநடத்துகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அது அந்த இரு தாவரங்களின் தண்டு பகுதி மேல் நோக்கியும் நேராகவும் வலிமையுடனும் இருப்பதிலிருந்து அவற்றின் குணநலங்களை உணர்த்துகின்றன. அவை ஒரு குறிப்பிட்ட திசையில் உயரமான மரங்களாக வளர்வதிலிருந்து இம்பேஷன்ஸ் மற்றும் வெர்பைன் வகை மனிதர் எத்தகைய குணங்களை கொண்டவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. வெர்பைனும் இம்பேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஐ ஷேப், அதாவது ஸ்ட்ரெயிட்டா நேராக வளரக்கூடிய தன்மை இருக்கிற ரெண்டு மரங்கள், அதனால அந்த வெர்பைன் இம்பேஷன்ஸ் குணம் இருக்கிறவங்களும் அந்த தன்மையுடையவங்களா இருப்பாங்க. கிளமாட்டிஸ் செரோட்டோ தாவரங்கள் இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டாலும், இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐ வடிவம் உடையவை அல்ல. ஏன்னா கிளமாட்டிஸை பொறுத்தவரையிலும் வலிமை இழந்த, மேலும் கை கால்களை பயன்படுத்தி திண்டாடி மலையேறுபவர்களை போன்று வளரும் வலிமையற்ற சொல்றது பாருங்க. இம்பேஷன்ஸ் வெர்பைனோ ஐ, நான் என்ற அகங்காரம் அதிகமாக இருப்பவர்கள், நான் தன்மை. ஆனா இன்ன பியூட்டி, இவங்க தான் நான் சீக்கிரம் ஒழிச்சிருவாங்க. கிளமாட்டஸும் ஸ்கர்லாந்தஸும் நான் என்ற தன்மை இருக்கு. அது ரெண்டுமே ரூட் கம்மியா இருக்கிறது, ரெண்டுமே வானத்தை பார்த்துட்டு இருக்குது, ரெண்டுமே முடிவெடுக்க முடியாம திணறது. கிளமாட்டிஸ் பார்த்தீங்கன்னா முடிவே எடுக்க முடியாம பேந்த முழிக்கிறது, இது ரெண்டுக்கு இடையில பேந்த முடிக்கிறது, ரெண்டு இதுல எது எடுக்கிறதுன்னு பேந்த முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. மலை ஏறும்போது, மலையோ இல்ல ஒரு குன்று ஏறும்போது கையை காலை வச்சு எப்படி அசைஞ்சு போவோமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த கிளமாட்டிஸ் அந்த தாவரத்தினுடைய நிலைமை. செரட்ட தாவரம் சின்ன புதர் போல அமைப்புடைய செடி. கவனிச்சுங்க, ஒருத்தர் நடந்து வரும்போது ஒரே மாதிரி கை ஆட்டின்னு வந்தாருன்னா அது ஒயிட் செஸ்னட், கண்ணாமுனான்னு கை கை ஆட்டினே வராருன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி அது வந்து ஸ்கர்லாந்தஸ். அழகான எந்த சார் இவங்க ஏன் இதெல்லாம் 6000ன்றதுக்கு பாக் ரீசன் சொல்லியிருக்காரு. இந்த அந்த தாவரங்களுடைய அமைப்பு அவளுடைய தன்மைகளையும் அதே போன்ற மனிதர்களுடைய தன்மையை நோக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு. அதை வச்சுதான் அவரு இந்த மனிதர்களுக்கு இந்த மருந்துன்றதை முடிவு பண்ணியிருக்காரு. அதான் ஜெஸ்டர் அண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் பிளான்ட், தி வே இட் க்ரோஸ், வி கேன் டிடெக்ட் தி குவாலிட்டி அசோசியேட்டட் வித் இட் அப்படின்றார். இருக்காரு. அப்போ இவர் குறைத்தன்மையில் இருக்காரு, இந்த மலர் முழு தன்மையில் இருக்கு. இந்த எசன்ஸ் எடுக்கும் போது
அவர் முழுமையான மனிதராக மாறிவிடுகிறார். அவ்வளவுதான். அப்புறம் கிளரந்தஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு முழுங்கற்ற குழப்பமான ஏனோ தானா என்று வளரும் தாவரம். இதன் வளர்ச்சி தன்மையை பாக் அவர்கள் ஹிக்லடி பிக்லடின்னு சொல்றார். ஹிக்லடி பிக்லடி க்ரோத், அதாவது ஏனோ தானான்னு கன்ஃபியூஸ்ட் ஆர் டிஸ்ஆர்டர்ட் ஆர் ரேண்டம் மேனர் அந்த மாதிரி வளரக்கூடியதுன்னு ஆங்கிலத்துக்கு சொல்றாங்க. இத்தாவரத்துக்கு அடிமரத்தண்டு வளைவா இருக்கும், நேரா இருக்கு, குறிப்பிட்ட திசையில் வளர்வதில்லை, குறிப்பிட்ட அதுக்காக குறிப்பிட்ட காரணமும் இல்லை. இந்த நேரான அடித்தண்டு பகுதி அப்ரைட் ட்ரங்க் இல்ல ஸ்டெம் இல்லாதனால இத்தாவரத்தின் இத்தகைய மனிதர்களின் குணங்களும் வேறுபடுகிறது. இந்த ஸ்கிலரான்தஸ் மக்களின் குணம் கூட வேற மாதிரி இருக்கு, மற்றது மாதிரி இருக்கு இருக்கிறது இல்லை. மேலும் கிளமாட்டிஸ் விதை பூமியில் விழுந்து முளைக்கும் பொழுது அதன் தலைப்பகுதி பூமியில் விழுந்து முளைத்து வேறு விடுகிறது. இதை ஒரு குழந்தையின் பிறப்புடன் ஒப்பிடப்படுகிறது. இதுலதான் இந்த பகுதியில தான் டாக்டர் பாக் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, படுக்கிறது, அப்புறம் எழுந்து நிக்கிறது, அப்புறம் தவழ ஆரம்பிக்கிறது, நிக்கிறது, இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு இருக்காரு. தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் போது அதன் தலை முதலில் வெளிவருகிறது, அதன் பின் முதுகு பகுதி கீழே உள்ளவாறு படுக்கிறது, வளர வளர கைகால்களையும் தலையையும் பயன்படுத்தி நகர முயல்கிறது. அதற்கு அடுத்ததாக திரும்பி படுத்து மார்பு பகுதியையும் கைகால்களையும் பயன்படுத்தி தவழ்ந்து தவழ்ந்து நகர்கிறது. அதன் பிறகு நேராக உட்கார முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்கிறது. கடைசியாக கைகால்களை பயன்படுத்தி ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு, கட்டில், சுவர், ஏதாவது பற்றி கொண்டு எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தையின் இத்தகைய வளர்ச்சி நிலைகள் அது உலகத்தில் வளர்ச்சி, உள்ளுணர்வு மற்றும் ஈடுபாடு ஆகியவற்றை குறிக்கிறது. அதாவது டெவலப்பிங் கான்சியஸ்னஸ் அண்ட் இன்வால்மெண்ட். அந்த ஒரு குழந்தையோட வளர்ச்சியும் அதனுடைய வளரணும் அப்படின்ற இன்வால்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றது இதில் ஒப்பிட்டு சொல்றார். அந்த மாதிரி தான் இந்த தாவரங்களோட இதுன்றதுக்காக தான் இதில் மென்ஷன் பண்றாரு. தி சேஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ் கேரிஸ் வித் இட் அ சேஞ்சிங் மென்டாலிட்டி. இந்த ஒவ்வொரு மாற்ற நிலையும் முதல்ல தலைவர் வெளியே வர்றது, படுத்துக்கிட்டு இருக்கிறது, தவழறது, அப்புறம் எழுந்து நிற்கிறது. இந்த மாற்றம் தான், அதாவது சேஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ் மாறி மாறி வர்றது தான் மனநிலை மாற்றத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு. செங்குத்து நிலை மற்றும் கிடைநிலை, வெர்டிகல் அண்ட் ஹரிசோன்டல் ஆகிய இரண்டு நிலைகளுக்கு இடையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை நம் உள்மனம் உணர்ந்து கொள்ள இது பயன்படுகிறது. இன்ட்யூஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்ட்யூஷன் இன்னர் பீயிங் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெர்டிகல் அண்ட் ஹரிசோன்டல் ரெண்டுமே முக்கியமானது. அது எப்படின்றது இங்கு நாம பயன்படுது. வெவ்வேறு ஜஸ்டஸ் தோற்ற நிலைகள், வெவ்வேறு தோற்ற நிலைகள் மாறுபட்ட செய்திகளை கொண்டுள்ளவை ஆகும். The different gestures carry different messages. டாக்டர் பாக் அவர்கள் அவருடைய நோயாளிகள் அறுவை சிகிச்சை சர்ஜரிக்கு வரும்போது எவ்வாறு நடந்து வருகிறார்கள் என்பதை கொண்டே அவர்களின் உணர்வு நிலை என்ன என்பதை அறியலாம் என்று கூறுகிறார். அவங்க சர்ஜரிக்காக நடந்து வரும்போது இவங்க இந்த மாதிரி ஆட்கள், இவங்க இந்த மாதிரி ஆட்கள்னு அவரால் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த ஸ்கெல்லாந்தஸ் நம்ம டீப்பா பார்ப்போம். அதாவது இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது ரொம்ப முக்கியம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சில நாம வந்து என்ன மாதிரி மலர்களை ரெசனேட் பண்றோம், ஸ்கெல்லாந்தஸ் மனநிலை என்ன அப்படின்னு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெர்டிக்கலா நடக்கிறதும் சரி, படுத்திருக்கிற மனநிலையும் சரி,